So next one, example 1.5, the arrow diagram shows the figure a relationship between set A and Q. A and Q ஓடிய relationships பத்தி கொடுத்திருக்காங்க. Write the relation in, நம்ம என்னென்ன relations எழுதணும்னா, first set builder form, roster form, right is the domain and range of R. Okay. First set builder form அப்படின்னா condition எழுதுவோம், that is set builder form. Roster form அப்படின்னா நாம எலமெண்டா எழுதுவோம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச். பி அப்படிங்கிற சொட் எந்த செட்ல இருந்து மேப் ஆகுது, தட் இஸ் டொமைன். எதுக்கு ரிசீவ் ஆகுதோ, தட் ஒன் இஸ் த ரேஞ்ச். ஓகே, இப்போ நம்ம எழுதலாம். நமக்கு பாருங்க, செட் பில்டர் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம கண்டிஷன் எழுதணும். ஓகே, அப்போ கண்டிஷன் அப்படின்னா நம்ம இந்த ரிலேஷனை ஆர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ கண்டிஷன் எழுதணும்னா நம்ம இது எப்பவுமே நம்ம எப்படி எழுதுவோம், ஆர்டர் பேர், அதாவது 5,3 இந்த மாதிரி ஆர்டர் பேர்ல தான் எழுதுவோம். அப்போ எப்படி இருக்கும், 5,3 இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒன், நான் வந்து இங்கே எலமெண்ட்ஸ் எழுதி ஆகணும், அதை எப்படி எழுதலாம்னு பாருங்க. பட் எனக்கு நம்ம 5 அப்படின்னு எடுத்தா ஒய் வந்து என்ன அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ இங்கே 5 எடுத்தா இங்கே வந்து 3 இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் 6 எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து 4 இருக்கு. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க, 2 டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்னா ஒய் வந்து எக்ஸை விட 2 கம்மியாக இருக்கு, 2 கம்மியாக இருக்கு. ஓகே, ஸோ அப்போ எப்படி இருக்கும், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 இருக்கும். இந்த எக்ஸ் எல்லாம் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா செட் பீக்கில் இருக்கும், தட் இஸ் பிலாங்ஸ் டு பி. ஒய்ங்க செட் எல்லாம் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒய் பிலாங்ஸ் டு கியூ. ஓகே, இப்போ ரிலேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரூஃப் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். செட் பில்டர் ஃபார்ம், ஸோ கண்டிஷனில் எழுதுவோம். ஸோ கண்டிஷனில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது டைரக்டாக எலமெண்ட்ஸ் எழுதுறது ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். அப்போ எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க, சேம் இதை நான் ரிலேஷன் எடுத்துக்கிறேன். எலமெண்ட் எப்படி இருக்கும், ஆர்டர் பேர் எழுதுவோம். அப்போ 5,3, 6,4, 7,5. ஓகே, நெக்ஸ்ட் 8,0, ஏன்னா நமக்கு ஆர்டர் பேர் இருக்கு, 8 ஏதாவது ஒரு நம்பருக்கு மேப் ஆயிருந்தா தான் ஆர்டர் பேர் எழுத முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன இருக்கும், 7 ஸ்டாப் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தேர்டு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிருந்து நான் எழுதுறேன், இது என்னவா இருக்குன்னா டொமைன், இது என்னன்னு சொல்லுவோம், கோடொமைன்னு சொல்லுவோம். அதாவது எந்தெந்த நம்பர்ஸ் மேப் ஆயிருக்கோ தட் ஒன் இஸ் த ரேஞ்ச். அப்போ 5 3 மேப் ஆயிருக்கு, 6 4 மேப் ஆயிருக்கு, 7 5 மேப் ஆயிருக்கு. அப்போ இப்போ எந்தெந்த நம்பருக்கு மேப் ஆயிருக்கோ தட் ஒன் இஸ் த ரேஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம டொமைன் எழுதிடலாம், டொமைன் ஆஃப் ஆர். டொமைன் என்னவா இருக்கும் பாருங்க, 5, 6, 7. ஓகே, பட் இங்க 8 அப்படிங்கறதும் வராது, ஏன்னா இந்த 8 வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஸ் கண்டிஷன்லயும் இன்க்ளூட் ஆகல. சப் டொமைன் என்னவா இருக்கும், 5, 6, 7 மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரேஞ்ச் அப்படிங்கறது எப்படி இருக்கும் பாருங்க, 5 3 மேப் ஆயிருக்கு. அப்ப ரேஞ்ச் ஆஃப் ஆர் என்ன அப்படின்னா 5 3 மேப் ஆயிருக்கு, 4 மேப் ஆயிருக்கு, 5 மேப் ஆயிருக்கு. அதாவது இங்கே வந்து இப்போ 7 அப்படின்னு இருந்தால் 7 இதில் இன்க்ளூட் ஆகாது. ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது 3, 4, 5 இருக்கும். ஓகே,